ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜா அவர்கள் பார்த்தினாக்கா நேற்று வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தார் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, வேட்டையின் படத்தில் இருக்கக்கூடிய சில சர்ச்சையான காட்சிகளை நீக்காவிட்டால் அந்த படத்துக்கு எதிராக போராட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா, வேட்டையின் படத்தில் வரக்கூடிய அந்த தூத்துக்குடி மாவட்டத்தை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கோவில்பட்டியை சேர்ந்த அரசு பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறாக சித்தரித்து காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காட்சிகளெல்லாம் நீங்கள் உடனே நீக்கணும், இல்லைன்னா நாங்கள் மக்களோட சேர்ந்து இந்த படத்துக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காட்சி மூலியமாக அங்கே படிக்கும் மாணவர்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிருச்சு. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா அடுத்து மறுபடியும் சேருவாங்களான்னு தெரியல அடுத்த வருஷம். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து இந்த அரசு வந்து இந்த அரசு பள்ளியை நீங்கள் காமிச்சதுனால அப்படின்ற மாரி அவர் தெரிவிச்சிருக்காரு. உங்களோட சமுதாயம் அக்கறை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இது சமுதாயத்தில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்கள் உணரல அப்படின்ற மாரி படக்குழு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பர்சனலி என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் காட்டுறதை அப்படியே நம்புகிற முட்டாள்கள் நாம கிடையாது. சினிமாவில் காட்டிட்டாங்கன்றதுக்காக அப்படியே ஃபாலோ பண்ண கூட்டமும் நம்ம கிடையாது. சினிமாவில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் தான் சொல்கிறாங்க தான், ஆனால் அது யாருமே நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் சினிமாவில் ஏதாவது ஒரு தப்பாக காட்டிட்டாங்கன்னா அதை உடனே ஃபாலோ பண்ணிவிடுவாங்க எல்லாரும் அப்படின்றதே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது வந்து லைக்கான ஒரு தான் முடிவு பண்ணுவோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தினாக்கா இது வந்து ஒரு படம், படத்தை படமாக பாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இதுக்கு மட்டும் வக்கறையாக பேசுவாங்க சில பேர். அந்த வேர்டிங்ஸை நம்ம இங்கே தான் யூஸ் பண்ணிக்கணும். படத்தை படமாக பாருங்கள், படத்தில் ஒரு கதையில் அந்த சும்மா ஒரு அந்த அரசு பள்ளி வந்து காட்டுறாங்க. அதனால் உண்மையிலுமே அந்த அரசு பள்ளியில் அப்படி தான் நடந்துச்சுன்றதுக்கான அர்த்தம் கிடையாது. அதற்கான ஆதாரத்தெல்லாம் எதுவுமே காட்டலல்ல படத்தில், ஜஸ்ட் ஒரு கதையில் ஒரு பின்பமாக தானே காட்டுறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். பட் எனிவேஸ், முன்னாள் அமைச்சர் என்ன முடிவு பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கேட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.